அக்னி வீரர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சக பணிகளில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பதிவில் தகவலை வெளியிட்டுள்ள அவர், அக்னி வீரர்கள் இந்திய கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்புத்துறையில் உள்ள மற்ற பணியிடங்களிலும் அமர்த்தப்படுவார்கள் என கூறியுள்ளார். தகுதியான அக்னி வீரர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், ஏற்கனவே முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீடும் தொடர்ந்து அளிக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தேவையான சட்ட திருத்தங்களை கொண்டுவந்து 10% இடஒதுக்கீடு வழங்கும் நடவடிக்கைகளை தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் வயது வரம்பு தளர்வு உள்ளிட்ட அம்சங்களும் இடஒதுக்கீட்டில் கடைபிடிக்கப்படும் என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அக்னிபத் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேரும் வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்திய ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படையில் 4 ஆண்டுகால குறுகிய கால பணிக்கு அக்னி வீரர்கள் என்ற பெயரில் வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அவர்களது பணிக்காலம் முடிந்தவுடன் 25% ராணுவ படைகளிலேயே தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்படும். எஞ்சியவர்களுக்கு ஓய்வூதிய தொகை மொத்தமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அக்னி வீரர்கள் ராணுவ படைகளில் தங்களது பணிக்காலம் முடிவடைந்தவுடன் நிரந்தர வேலைவாய்ப்பு பெறும் வகையில் மத்திய ஆயுத காவல் படைகள் மற்றும் அசாம் ரைபிள்ஸ் படைப்பிரிவினருக்கான ஆட்சேர்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மத்திய ஆயுத காவல் படைகளில் சேருவதற்கான வயது வரம்பில் 3 ஆண்டுகள் தளர்வு அளிக்கப்படும் எனவும், முதலாவதாக பணியை நிறைவு செய்யும் தொகுப்பினருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது வரம்பில் 5 ஆண்டுகள் வரை தளர்வு அளிக்கப்படும் எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.